السلام عليكم ورحمة الله وبركاته. إني كان فيديو بلا رمضان وديا مودل بلي كلاميلا وودا كوريا شكتي وايند ذكر هلا بتشي سيرب كردام باك بروم إند ذكر هلا وون رمي نمك الله بدم مرند دعوك ودانرياها بديلي بتشترم إند ذكر هلا يلامي திருக்குறானில் இடம் பெறக்கூடிய ஒரு வசனங்கள் தான். எனவே இந்த வசனத்தை நம்ம திக்ரு செய்யும்போது இன்னும் பல மடங்கு நன்மைகளும் நமக்கு கிடைக்கும், விரைவாக நம்முடைய துவாவுக்கு பதில் கிடைக்கும். இந்த நான்கு திக்ருகளையும் நம்ம மூன்று முறை ஓதிக்கொள்ளலாம், அல்லது நேரம் கிடையாது, எங்களுக்கு ஓத தெரியாது, விரைவாக ஓத முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, சிரமமாக நினைக்கிறவங்க மட்டும் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திக்ரு, உங்களுக்கு பிடிச்ச திக்ரோ அல்லது உங்களுக்கு எது தெரியுமோ அந்த திக்ரு நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யலாம். இப்போ திக்ரை பார்க்கலாம். இன்ன ரப்பி கரீபும் முஜீப். அடுத்த திக்ரு இன்ன ரப்பி ல சமீஉ துஆ. அடுத்த திக்ரு இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். அடுத்த திக்ரு இன்ன ரப்பி ரஹீமு வதூத். அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு. இன்ன ரப்பி கரீபும் முஜீப், இன்ன ரப்பி ல சமீஉ துஆ, இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், இன்ன ரப்பி ரஹீமு வதூத். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இன்ன ரப்பி கரீபும் முஜீப், நிச்சயமாக என்னுடைய ரப்பு எனக்கு மிக அருகில் இருக்கிறான், என்னுடைய பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ன ரப்பி ல சமீஉ துஆ, நிச்சயமாக என்னுடைய ரப்பு துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக என்னுடைய ரப்பு மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபை வாய்ந்தவனாகவும் இருக்கிறான். இன்ன ரப்பி ரஹீமு வதூத், நிச்சயமாக என்னுடைய ரப்பு கிருபை வாய்ந்தவனாகவும் அன்பானவனாகவும் இருக்கிறான். இந்த திக்ரு ஒவ்வொன்றுமே சக்தி வாய்ந்த, உடனடியாக பலன் தரக்கூடிய திக்ருகள் தான். இந்த ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக ஓதினாலே நமக்கு பல சிறப்புகள் கிடைக்கும். இதை ஓத முடிந்தவர்கள் இந்த நான்கு திக்ரையும் மூன்று முறை ஓதிய பிறகு உங்களுடைய துவாவை நீங்கள் சஜிதாவில் நீங்கள் அழுது கேளுங்க. ஓத முடியாதவங்க உங்களுக்கு எந்த திக்ரு மிக இலகுவாக தெரியுமோ அந்த திக்ரை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. ஒவ்வொன்றுமே நமக்கு பலன் தரக்கூடியது, இன்னும் திருக்குறானில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசனங்கள் தான். எனவே அதற்கான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய துவா விரைவாக கபூலாகும். இன்னும் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், இன்னும் நம் மீது அன்பு காட்டுகிறான். வதூத் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய திருநாமம், அன்பு காட்டுகிறான். அல்லாஹ்வினுடைய அன்பு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்பினங்களுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹுவ அன்பாளனே அப்படின்னு நம்ம அழைக்கும்போது அவனுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகில் உள்ள அனைத்து விஷயங்களுமே நம் மீது அன்பு கொள்ளும். ரஹீம் அப்படிங்கிறது துவா கபூலாகக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களில் ஒன்று. ஏன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறதுல கூட நீங்கள் இதை பார்க்க முடியும். ஏன்னா இந்த ரஹீம் அப்படிங்கிறது வந்து தலைமையான ஒரு அல்லாஹ்வினுடைய திருநாமம். சூரா ஃபாத்திஹாவில் கூட அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிறது வந்து பதிவாயிருக்கு. எனவே இது ஒரு சிறந்த துவா கபூலாகக்கூடிய ஒரு அல்லாஹ்வினுடைய சிறந்த பெயர். இந்த ஒரு பெயரை கொண்டு மட்டுமே நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய துவா கபூலாகும், நீங்கள் கேட்குறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் இல்லை சமியா துவா அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய ரப்பு துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு திருக்குறானுடைய வசனத்தை நம்ம ஓதும்போது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாவுக்கு விரைவாக பதிலளிப்பான். இன்னும் முஜீப் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம். ஏன்னா முஜீப் அப்படின்னா என்னுடைய பிரார்த்தனைகளை செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான்.
எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திருநாமங்கள். இந்த ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனியாக, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தனித்தனியாக ஓதலாம், அதற்கும் பல சிறப்புகள் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய துவா கபூலாகக்கூடிய சிறந்த ஒரு மாதத்தில், அதுவும் ஜும்மாவுடைய நாளில் நம்மளுக்கு துவா கபூலாகக்கூடிய சிறந்த நேரங்கள் கிடைக்கும். அதோடு நம்ம ஒரு நோன்பாளியாக நாம் இருக்கிறோம். எனவே நோன்பு வைத்து கொண்டு நாம் கேட்கக்கூடிய துவா நமக்கு மறுக்கப்படாமல் துவா கபூலாகும். இன்னும் ரமலானுடைய மாதத்தில் நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு ஒரு அமலுக்கு ஒரு நன்மை மட்டுமல்ல, பல மடங்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தர்றான். ஒரு ஃபரலை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா 27 ஃபரல் நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்குது. ஒரு நஃபிலான வணக்கங்களை நம்ம நிறைவேற்றணும்னா ஒரு ஃபரலை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்குது. இது போன்ற திக்ருகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது ஒரு முஸ்தகப்பான ஒரு செயல். அதாவது அல்லாஹவை நம்ம புகழ்ந்து அல்லது அவனுடைய திருநாமத்தை கொண்டு அவனை நம்ம திக்ரு செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹவினுடைய பிரியத்திற்குரியவர்களாக, அதாவது அல்லாஹவிற்கு பிடித்த அடியாராக நாம் மாறிவிடலாம். இன்னும் நம்ம ஒரு முஸ்தகப்பை நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபரலான ஒரு கடமைகளை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்ற திக்ருகளை நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம அதிகப்படுத்தணும். ஏன்னா நிறைய பேருக்கு வேலைகள் இருக்கும், சில நேரங்களில் நம்ம நிறைய அமல் செய்ய முடியாதவங்களாக இருப்போம். இன்னும் பீரியட்ஸ் டைமாக இருந்ததுன்னா கூட நம்ம குரான் ஓத முடியாது, தொழ முடியாது, ஆனால் ரமலானுடைய மாதத்தில் நிறைய நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருக்கும். எனவே அது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் அதிகமாக நீங்கள் திக்ரு செய்யுங்க. நீங்கள் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்டு அவனை நீங்கள் திக்ரு செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துவாவும் விரைவாக கபூலாகும். இன்னும் நீங்கள் மாதவிடாய் காலத்தில் கூட அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை ஓதலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. இன்னும் எந்த ஒரு திருநாமத்தை கொண்டு நீங்கள் கேட்குறீங்களோ அதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒழு இல்லாமல் கூட ஓதலாம், நம்முடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே. ஏன்னா நம்ம ஒரு நோம்பாளிகளாக இருப்போம், நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, வெளியில் போகிறவங்களாக இருப்பாங்க. எனவே அந்த சமயங்களில் கூட நம்ம நன்மைகளை அதிகமாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா அல்லாஹ்வை நம்ம திக்ரு செய்கிறது தான். அதுவும் இலகுவான திக்ரன் கொண்டு அல்லாஹ்வை நம்ம திக்ரு செய்து கொள்ளலாம். அல்லது நம்ம ஒழுவோடு இருந்து அந்த வேலைகளை நம்ம செய்கிறோம் அப்படின்னா திருக்குறானில் இருந்து இது போன்ற திக்ருகளை நம்ம எடுத்து நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் திருக்குறானை ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் ஓதும்போது ஒழுவோடு தான் ஓதணும். நீங்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கீங்க, ஒழு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இதில் இருக்கக்கூடிய முஜீப், ரஹீம், வதூத் அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமத்தை மட்டுமே நீங்கள் திக்ரு செய்து கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு திக்ருகளுமே சக்தி வாய்ந்த பலன் தரக்கூடிய திக்ரு தான். அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம ஓதும்போது இன்னும் நமக்கு மிகப்பெரிய பலனையும் நன்மையையும் நாம் அடைந்து கொள்ளலாம். எனவே இந்த திக்ருகளை முழுவதையும், 4 திக்ருகளையுமே நீங்கள் 3 முறை ஓதிட்டு நீங்கள் சஜிதாவில் நீங்கள் துவா செய்யுங்க. சஜிதாவுடைய நிலையானது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது, இன்னும் துவா கபூல் ஆகுவதற்கு ஒரு சிறந்த ஒரு வழி. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய முதல் ஜும்மாவிலே இந்த சக்தி பெற்ற திக்ரை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகுல இருந்து நீங்கள் இஷா தொழுகை வரைக்கும் நீங்கள் எந்த நேரத்திலையும் நீங்கள் ஓதலாம், உங்களுக்கு பல மடங்கு சிறப்பு தரும். இந்த திக்ருகளை மற்ற நாட்களில் ஓதக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக எல்லா நாளுமே நம்ம இந்த திக்ரை ஓதலாம், கண்டிப்பாக சக்தி பெற்ற திக்ருகள் தான். ஆனால் ஜும்மாவுடைய நாளில், ஜும்மா தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு துவா கபூலாகக்கூடிய நேரங்கள் இருக்குது, அதனால் இன்னும் சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும். எனவே இந்த திக்ரை நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த நாளிலுமே நீங்கள் ஓதலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய முதல் ஜும்மா நாளை இந்த சக்தி வாய்ந்த திக்ரை கொண்டு ஆரம்பியுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் அனைத்துமே நீங்கள் வருடம் முழுவதும் கேட்டு நிறைவேறாத துவாக்கள் கூட இந்த திக்ரின் மூலமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை ஜும்மாவுடைய நாளிலே இந்த திக்ரை ஓதி அவனிடம் துவா செய்து அவனிடம் இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர் மீதும் நற்கருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.